ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு 50 கிராம் புளியை பொட்டு நாரெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகாது. இது அப்படியே இருக்கட்டும். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகுது அப்படின்றதுனால நீங்கள் அடுப்பு ஃபுல்லாக வச்சு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கடலைப்பருப்பு பச்சை பச்சையாகவே இருக்கும், மேலே மட்டும் நல்லா கலர் வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது திரும்பவும் அதே கடாயில் 1/4 கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீ எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும். இப்போது அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எள் வந்து நல்லா படபடன்னு பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் தனியா அதையுமே சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் சிம்மில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1-2 குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். காம்பெல்லாம் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. காம்பு எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். அதனால் காம்போடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மிளகாய் வந்து லைட்டாக இந்த மாதிரி உப்பி வரும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே கடையில் திரும்பவும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புளியை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளியை வறுக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. வெறும் கடையில் வறுக்கும்போது அடி பிடிச்சிரும், சரியாக வறுபடாது. எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த புளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். புளி மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல சவுண்டு வரும், நல்லா கலகலன்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நீங்கள். இப்போ இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து முதல்ல தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி நல்லா வறுத்ததுனால நல்லா பொடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிர்உதிராக பொடி ஆகிடும். புளி நல்லா வறுபட்டு இருந்துச்சுன்னா இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேணும் போது டக்குன்னு நீங்கள் புளியோதரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இது அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ இந்த பொடியை வச்சு எப்படி புளியோதரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது புளியோதரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா
கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேர்க்கடலை வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்சி மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்ச புளியோதரை மிக்ஸை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வடித்து ஆற வச்ச சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளியோதரை பவுடர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொடி செய்யும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அது பத்தலைன்னா தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக புளியோதரை சூப்பராக இருக்கும். நமக்கு வேணும் போது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாதம் மட்டும் வடித்தா போதும். நம்ம இந்த பொடி சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக புளியோதரை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.